ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இடம் எதுன்னா வடபழனி. வடபழனி மெட்ரோ, இது தாங்க மெட்ரோ ஸ்டேஷன், பார்த்துக்கங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனை ஏண்டா இவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இது வந்து மெட்ரோ தான். ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது, வடபழனியில் மெட்ரோ பாலம் போடுறாங்க. ஸோ அதனால் வடபழனி வந்து எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் ஜாமான ஏரியா தான். ஸோ அந்த இடத்துல மெட்ரோ போடும் போது, ஏன்னா இது வந்து ஒன்வே ஆக்கிடுவாங்க, ஒன்வே ஆக்கும் போது என்ன ஆகும்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால் இந்த ரூட்டில் நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். சென்னை வந்து வடபழனி வந்து ரொம்ப சினிஃபீல்டு ஏரியா, அதனால் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா காலையிலலாம் ஆஃபீஸ் போகிறவங்கலாம், ஏன்னா இது ஒன்வே ஆகிட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இது போட போகிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பேப்பர்லலாம் போட்டாங்க, இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறேன். அப்படியே நீ அவங்க வேறு ரூட்டில் போயிடுவாங்கள்ல, அதுக்காக தாங்க அந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பரபரப்பான இந்த சென்னை வாழ்க்கையில் மெட்ரோ போட்ட. இது வந்து தொலைநோக்கு திட்டம் தாங்க, தொலைநோக்கு ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது தான், இப்போ தான் அமுலாகிருக்கு. ஸோ இன்னும் எப்படியும் இன்னும் ஒரு எத்தனை நாளுக்குள்ளே போடுவாங்கன்னு தெரில. ஸோ எல்லாமே இறக்கிட்டாங்க. ஸோ அந்த இடம் எதுலேருந்து உங்களுக்கு பாலம் போடுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோ. பாருங்கள், இப்போ நம்ம அந்த மெயின் சிக்னல்லேருந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து R8 போலீஸ் ஸ்டேஷனுங்க. பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கோம், போயிட்டே தான் இருக்கும். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோங்க. பறக்க பறக்க என்னடா இவன் பறக்க பறக்க பார்க்குறான்னு பார்க்குறீங்களா? கொரோனா டைமு, என்ன பண்ணுறது? அதாங்க, சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் மக்களுக்கு. ஏதாவது யாராவது ஒரு மூலையிலேருந்து இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்களா? பார்த்து ஒரு லைக் போட மாட்டாங்களா? பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்கு. இந்த பில்டிங்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் HCL கம்பெனியாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதில் வந்து விவேக்ஸ் இருக்குது. அந்த விவேக்ஸ் பக்கத்தில் இருந்து தாங்க உங்களுக்கு வந்து அந்த மெட்ரோ பாலம் போட போகிறான். அதில் தான் அந்த இறக்கி அந்த ஸ்டாண்டெலாம் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், நான் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன். வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டே வீடியோ எடுக்கிறாங்க, தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இதிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மெட்ரோ பாலம். அந்த விவேக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஏற்கனவே இதில் ஒரு யூ-டர்ன் வரும், அதிலிருந்து பாருங்கள் இதிலிருந்து போடுறாங்க மெட்ரோ. ஏன்னா அதுக்கப்புறம் என்றைக்கும் அது ஒன்வே ஆக்குறான்னு தெரில. ஸோ அதிலிருந்து மக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்வே ஆக்கிட்டான்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, வடபழனி ரூட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து தொலைநோக்கு திட்டம் தான், அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். பாருங்கள், அப்படியே போய்கிட்டுருக்கோம். பாருங்களா, அப்படியே வீடியோ வந்து எடுக்கும்போது இப்படிலாம் எடுத்துருக்குங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஸோ நான் இப்போ வந்து புதுசாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பாருங்கள் இது கமலா தியேட்டருங்க, ஒன்றும் இல்லைங்க, கமலா தியேட்டர். தியேட்டர்லாம் மூடிட்டாங்க கொரோனா டைமில். பாருங்கள் அதுங்க தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் விஜயபுரம் மால்ங்க, விஜயபுரம் மால். ஸோ கிராமத்தில் உள்ளவன் யாராவது ஒரு ஆள் நம்ம வீடியோவை பார்க்க மாட்டானா அப்படின்ற மாதிரி தானேங்க நான் ஒரு வீடியோ. இது பாருங்கள், இது வந்து நடிகர் சங்கம், இதுதான் அந்த ஃபோரம் மாலுங்க, தெரியுதுங்களா? அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும் போதே ஷூட் பண்ணுறேங்க. ஸோ நான் பேசுகிறது போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் கிராமத்துக்காரன், நம்ம வில்லேஜ் தான், நம்ம சேனலோட நேமே வந்து ராஜேந்தர் வில்லேஜ் ஸ்டார் தான். ஸோ நம்ம வில்லேஜில் உள்ள ஆள். ஸோ சென்னையில் வேலை செய்கிறதுனால நம்ம சென்னையில் வேலை செஞ்சுட்டே இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க, ரத்னா ஸ்டோருங்க. பாருங்கள், இது விஜயா போகிற மாள். இதிலேருந்து தோண்ட போகிறாங்க, அது என்றைக்கு தோன்றாங்கன்னு தெரில. ஸோ பேப்பரில் எல்லாமே நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இனிமேல் என்றைக்கு அதை தோண்டுவாங்கன்னு தெரில. அது வரைக்கும் ஒன் வேவாக ஆகிக்கிடுவாங்க. எப்போ ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, பஸ்ஸஸ்லாம் அந்த ரூட்டில் மாறி போகணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் வடபழனி கொஞ்சம் எப்பவும் கொஞ்சம் பரபரப்பான ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல மெட்ரோ பாலம் போடுறாங்க, வரவேற்கத்தக்கது. இன்னும் கொஞ்ச நாளில் சென்னை வந்து சூப்பராக ஆயிரும். மெட்ரோ போட்டதுக்கப்புறம் என்ன, மெட்ரோ போட்டால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இங்கேருந்து கோயம்பேடு போகிறீங்கன்னா பஸ்ஸில் போகிறத விட நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகுனா 5 நிமிஷத்தில் நீங்கள் கோயம்பேடு போயிடலாம். ஸோ அது வந்து, இது வந்து தொலைநோக்கு திட்டம்னா இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. டெல்லியிலலாம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டெல்லிக்கெலாம் போனதில்லை. பாருங்கள், அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே எடுத்து, இது நம்ம பெட்டி கடைங்க, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன். அப்போ அப்படியே அப்படி வரும்போது அப்படியே லைட்டாக எடுத்தேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க.
பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்குங்க, எல்லாமே வடபழனி தெரிஞ்ச ஏரியா தாங்க. பாருங்கள் பஜ்ஜி போண்டா, அது இது அதான் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சைடில் வர்ற இடங்க. அப்படியே நடந்து போகும்போது அப்படியே எடுக்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவாக. ஏதோ போர் அடிச்சிச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் எடிட்டிங்லாம் பண்ணுறேன். முதல்ல சேனல் நேச்சுரலாக போட்டுட்ருந்தேன், அதனால் ஒன்றும் சரி இருக்காது. இப்போ கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம அவ்வளோவா படிக்கலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோலாம் நான் எடுத்து எப்பவும் போட்டுட்ருக்கேன். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். என்றும் அன்புடன், நான் அரசூர் பூச்சிக்காடு ராஜேந்திரன். என்னுடைய சொந்த ஊர் அரசூர் பூச்சிக்காடு தான். ஸோ என்னுடைய அடையாளமாக அரசூர் பூச்சிக்காடு ராஜேந்திரன் சொல்லி வச்சுருக்கேங்க. இப்போ தான் இந்த இதுதான் லாஸ்ட்டு கிளைமேக்ஸுங்க, வந்தாச்சு. இப்போ நான் வேலை செய்கிற இடத்துக்கிட்ட வரோம், அதாவது இதுலேருந்து ரோடை கிராஸ் பண்ணால் நம்ம வேலை செய்கிற இடம் அதுதான் பஸ் டிப்போ பக்கத்தில்ங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா? பாருங்கள் இந்த செடி பக்கத்துலேருந்து இப்படி எடுத்தேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் அரசூர் பூச்சிக்காடு ராஜேந்திரன், உங்கள் ராஜேந்திரன்.